ஒரு கம்பெனி ஆர் எல்ஸ் ஒரு பிராண்ட் வந்து கன்சியூமருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிச்சிங் பாயிண்ட் ஆர் அப்பீலிங் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டோட லோகோ தான். ஸோ இந்த லோகோவை டிசைட் பண்ணுறதுக்கு கம்பெனி ரொம்பவே செலவு பண்ணுவாங்க அண்ட் ரொம்ப டாப் டேலண்டட் பர்சன்ஸையும் அக்வயர் பண்ணுவாங்க ஃபார் மார்க்கெட்டிங் பர்பஸ். ஸோ இந்த வீடியோவில் ஈச் அண்ட் எவ்ரி கலருக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெக்டொனால்ட்ஸ் ஏன் எல்லோ கலரில் லோகோ இருக்குது அண்ட் சாம்சங் ஃபோன்ஸ்க்கு ஏன் ப்ளூ கலரில் லோகோ இருக்குதுன்னு பேசிக்காக பைஃபர்கேஷன் மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட். ரெட் வந்து கலர் ஸ்கீம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த வார்மஸ்ட் கலர்னு சொல்லுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அண்ட் மேல் ஜென்டர்கிட்ட இது ரொம்பவே நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட எல்லா பசங்களுக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக ரெட்டு தான் சொல்லுவாங்க. ஆஸ் கேர்ள்ஸே பிங்க் ஆர் ஒயிட் ஆர் பிளாக், அந்த மாதிரி பாய்ஸ் வந்து மோஸ்ட்டாக ரெட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் அக்ரெசிவான கலர் அண்ட் கஸ்டமர் வந்து அந்த ரெட் கலரை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்பீலிங்காக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் பாடி வந்து டைரெக்டாக போர்ட்ரேட் பண்ணும் ரெட் கலரை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளட் வந்து ரெட் கலர். ஸோ எங்கேயுமே நம்ம ரெட் கலர் பார்த்தோம்னா நம்ம அட்டென்ஷன் உடனே அங்கே போயிடும், ஓகேவா? ஸோ இதுதான் லாஜிக் பிஹைண்ட் ஹேவிங் ரெட் லோகோஸ் இன் வேரியஸ் பிராண்ட்ஸ். ஸோ என்னென்ன கம்பெனிஸ் ரெட் கலர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி ரொம்பவே அப்பீலிங்காக இருக்கணும் அப்படின்னு. ஏர்டெல் இட் இஸ் லைக் யூத் கான்சன்ட்ரேட்டடாக இப்போ அவங்க லோகோ மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட் வித் ரெட் இருக்கும், இப்போ ஓன்லி ரெட்டில் ஏசிம்பிள் வச்சுருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா அமுல். அமுல் பிராண்ட் கூட ரெட் கலர் லோகோ தான் வச்சுருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மஹிந்திரா கார்ஸ், மஹிந்திரா கூட ரெட் கலரில் தான் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரான்னு போட்டிருக்கும். ஸோ ரெட் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் பற்றி பார்க்கலாம். ஸோ எல்லோ வந்து பேசிக்காக ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைப்ரண்ட் கலர்னு சொல்லுவாங்க. வைப்ரண்ட் இன் த சென்ஸ் அதை பார்க்கும்போதே ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு வைப்ரண்ட்டோட எக்ஸாக்ட் மீனிங் வந்து ஒரு துடிப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எல்லோ பார்த்தோன்னே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் அண்ட் இட் இஸ் அ குட் வே ஆஃப் எக்ஸைட்மெண்ட். ஸோ பேசிக்காக எந்தெந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மெக்டொனல்ட்ஸ், மேகி, ஐடியா அண்ட் ஷெல் கம்பெனி. ஷெல் வந்து நம்ம பெட்ரோல் போடுவோம் இல்லையா, அந்த ஷெல் கம்பெனி. கம்பேரிட்டிவ்லி எல்லோ வந்து ரெட்டை விட ரொம்பவே ஒரு ட்ரிக்கியான கலர். ஏன்னா நம்ம ரெட் எல்லோவை வந்து ஓவர் யூஸும் பண்ணக்கூடாது அண்ட் கம்மியாகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் சைக்காலஜிக்கலி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு குழந்தைய வச்சிங்க அப்படின்னா அது அழுவ ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அது ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிரும் எல்லோ கலருக்கு. அண்ட் அதே நீ ரொம்ப கம்மியாக எல்லோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபியரை வந்து ஜென்ரேட் பண்ணும் இன் ஹியூமன் மைண்ட். ஸோ எல்லோ இஸ் அ ட்ரிக்கி கலர். ரொம்பவும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கம்மியாகவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்டொனல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லோவாக தான் இருக்கும், பட் ஸ்டில் ரெட் அண்ட் ஒயிட் கலரில் வந்து அவங்க எங்கேயாச்சும் பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ டு மேட்ச் திஸ் அண்ட் பேலன்ஸ் த கலர் ரெட் அண்ட் எல்லோக்கு அப்புறம் இப்போ நம்ம ப்ளூ கலர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளூ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமஸ்ட் கலர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கை அண்ட் ஓஷன் வந்து ப்ளூவாக இருக்குது. அண்ட் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனா வாஸ்ட்னஸ். ப்ளூ ஸ்கை எவ்வளோ லைக் வாஸ்ட்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ சி இஸ் ஆல்சோ வாஸ்ட் பிளேஸ். ஸோ இது ரெப்ரசென்ட் பண்ணும். செகண்ட் லாயல்ட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ ப்ளூ ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ எதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளூ வந்து ரொம்பவே ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் கம்பெனிஸில் தான் ப்ளூ கலர் லோகோ நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங், டாடா, எட்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நம்ம ப்ளூ கலர் லோகோஸை பார்க்க முடியும். ப்ளூக்கு இந்த குவாலிட்டிஸ் இருந்தாலுமே இது அகெயின் எல்லோ மாதிரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரிக்கி கலர். பிகாஸ் எதுக்கு ட்ரிக்கின்னு சொல்கிறேன்னா ப்ளூவில் நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ப்ளூ இது தான், பட் நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். இதில் ஒரு ஒரு கம்பெனியோட லோகோவும் ஒரு ஒரு கலரில் தான் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு சேமாக இருக்கும். பிகாஸ் ப்ளூ கலர் நிறைய பேரால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் ஐஸ்னால. ஸோ ப்ளூ கலரில் இருக்கிற லோகோ எதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஜாஜ், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, டாடா, ஹெச்சிஎல். ஸோ இந்த இன்னும் நிறைய இருக்குது ப்ளூ கலரில். நான் மோஸ்ட்டாக வந்து ப்ளூ கலர் நிறைய லோகோஸ் நம்ம பார்க்க முடியும். இந்த கம்பெனிஸ்லாம் ப்ளூ கலர் லோகோ யூஸ் பண்ணுறாங்க. ரெட், எல்லோ, ப்ளூக்கு அப்புறம் இப்போது க்ரீன் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி ப்ளூவை விட ரொம்பவே ஒரு காமிங் எஃபெக்ட் இருக்கிற கலர் பிகாஸ் இட் இஸ் த நேச்சர்ஸ் கலர். மவுண்டன்ஸ் ஆகட்டும், பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாமே வந்து க்ரீனில் தான் இருக்கும். ஸோ இதோட க்ரீன் கலரோட குவாலிட்டி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா lack of experience but with continuous growth. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் க்ரோத்துக்கு எய்ம் பண்ணுற கலர் தான் வந்து க்ரீன். பிகாஸ் ஒன், இட் ரெப்ரசன்ட்ஸ் காம்னஸ், ஓகே, விச் இஸ் ட்ரீஸ், பிளான்ஸ், எட்ஸெட்ரா. செகண்ட், மணி, கேஷும் வந்து க்ரீனில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இட் டிரைவ்ஸ் ஆம்பிஷன், வெல்த் அண்ட் ஆல்சோ மணி. ஸோ க்ரீனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ப்ளஸ் இது வந்து ஆக்சுவலி பார்த்தோன்னா நான் அது ரெண்டையும் ட்ரிக்கி கலர்னு சொன்னேன், பட் ஸ்டில் இது சைக்கலாஜிக்கலி ட்ரிக்கி கலர். பிகாஸ் ஒன்று நம்மளோட ஹியூமன் ஹெல்த்தையும் இது இதை வந்து போர்ட்ரே பண்ணும் அண்ட் ஆல்சோ ஆம்பிஷன் ஆல்சோ போர்ட்ரே பண்ணும். எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து க்ரீன் வந்து ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது.
அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் கம்பெனிஸ் தான் வந்து க்ரீனில் க்ரீன் கலர் லோகோஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ க்ரீன் லோகோஸ் வச்ச கம்பெனிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக இந்தியன் பிராண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன், சச் தட் யூ கேன் ரிலேட் வெரி ஈஸிலி. நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா டாபர். டாபர் கூட வந்து க்ரீன் கலரில் இருக்கும், ட்ராபிகானா அகெயின் ஹெல்த் ஓரியன்டெட் ப்ராடக்ட்ஸ் வந்து க்ரீன் கலரில் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கிறோம், கொஞ்சம் ஆம்பிஷியஸாக இருக்கணும், மணி ஓரியன்டாக இருக்கணும்னா ஸ்பாட்டிஃபை அண்ட் ஸ்டார்பக்ஸ் ரெண்டுமே க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஸ்பாட்டிஃபை வந்து ஃப்ரீ சர்வீஸ் இல்லை பெய்ட் சர்வீஸ். ஸ்டார்பக்ஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் யாராச்சும் போய் ஸ்டார்பக்ஸை குடிச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ காசு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் கேஷ் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கேயும் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்லையும் வந்து க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் ஒரு அடிஷ்னல் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் வந்து க்ரீன் கலர் பாட்டில் அண்ட் ஆல்சோ க்ரீன் கலர் லோகோவில் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லுமா கால்ஸ்பர்க், டியூபோர்க், ஏகமைசர். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வேணும்னே அந்த பாட்டில்ஸில் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லோகோஸில் கூட இருக்கும், பிகாஸ் அகெயின் க்ரீன் இஸ் அ நேச்சுரல் காமிங் கலர் அண்ட் ஹென்ஸ் த ஆல்கஹால். இந்த வீடியோவில் லாஸ்ட் கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக். பிளாக்லேயும் வந்து நிறைய கம்பெனிஸ் லோகோ வச்சுருப்பாங்க. பிளாக் நான் எதை சொல்கிறேன்னா ப்யூர் பிளாக் இல்லை, பட் பிளாக்கோட ஷேட்ஸில் ஓகேவா. ஸோ பிளாக்கோட ஷேட்ஸ்லேயே நிறைய கம்பெனிஸ் லோகோ வச்சுருக்காங்க. பிளாக்கோட குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் குவாலிட்டிஸும் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் குவாலிட்டிஸும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், ஆம்பிஷியஸ், எலிகன்ஸ். ஸோ இந்த மாதிரி டாப் பாசிட்டிவ் குவாலிட்டிஸும் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவில், நெகட்டிவ், டெத், இந்த மாதிரி குவாலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் பிளாக்கோட குவாலிட்டியை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி பிளாக் லோகோஸ் வைக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து ஒன்று, அவங்க தான் அந்த இண்டஸ்ட்ரியிலே டாப் கம்பெனியாக இருப்பாங்க, ஆர்எல்ஸ் அந்த மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கும் கம்பெனி இது. அண்ட் ஒரு ப்ரீமியம் ஃபீச்சரும் வந்து அந்த லோகோ வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரெட் வந்து ஏன் பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் எல்லாராலும் கிரெட்டை யூஸ் பண்ண முடியாது, நாட் எவ்ரி ஒன் கெட்ஸ் இட் ஓகே. ஸோ கிரெட் வந்து டாப் ப்ரீமியம் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணுறதுனால ஆப்வியஸ்லி பிளாக் இஸ் அ ப்ரீமியம் கலர். ஸோ தட்ஸ் வை தே ஹவ் இன்சிஸ்டட் பிளாக் இன் கிரெட்ஸ் லோகோ அண்ட் ஆல்சோ இன் தர் யூசர் இன்டர்ஃபேஸ். பிளாக் அண்ட் அதோட ஷேட்ஸில் இருக்கிற கம்பெனி லோகோஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்பர் ஒன் ஆப்பிள், செகண்ட் அடிடாஸ், தேர்ட் ஹூண்டாய் கிரேஷ் கலரில் இருக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க டாப்பாக இருக்காங்க, அது கோஇன்சிடென்ட்லி நடந்திருக்கலாம், பட் ஸ்டில் அந்த ஆட்டிடியூடோ அந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு அந்த லோகோஸ் வந்து பிளாக் ஆர் பிளாக்கே ஷேட்ஸில் இருக்குது. ஸோ ஒரு லோகோ பின்னாடி இவ்வளோ கலர் சைக்காலஜிஸ் இருக்கா, இவ்வளோ திங்கிங் கம்பெனிஸ் வந்து போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு லோகோ, ஒரு பிராண்ட், ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏ டு ஜெட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வந்து கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுவாங்க. என்ன அவங்களோட விஷன், அவங்களுக்கு எந்த கலர் சூட் ஆகும்னு அவங்க என்ன லோகோ டிசைன் பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்து பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணி தான் ஒரு கலருக்கு ஃபிக்ஸ் ஆவாங்க. ஸோ நம்மளுக்கு அதை பார்த்தோன்னே ஓகே மெக்டோனல்ஸ் தான் எல்லோ கலர் அப்படின்னு, ஆனால் மெக்டோனல்ஸ் எல்லோ கலரை வைக்கிறதுக்கும் எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஐகார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துங்க, போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஒன் லைஃப் மெனி எக்ஸ்பீரியன்ஸ், பாய்.